இது என்னன்னு சிலருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இது பேர் பாத்தீங்கன்னா கோகோ பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் நார் இருக்குல்ல, அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, வேற எதுவும் இல்லை. இது வந்து இந்த டப்புல தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கோகோ பீட் அந்த தண்ணியில வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கோகோ பீட் சூப்பரா அப்படியே விரிஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகி சூப்பரா பெருசாயிட்டே வரும். இது பாக்குறப்பே வேற லெவல்ல இருக்குல்ல. சரி ஓகே, இது எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செடிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஈரப்பதத்தை வந்து அப்படியே தக்க வச்சுக்குமா.